காரைக்குடி அருகே களனிவாசல் பகுதியில் முறையான கழிப்பறை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி பெண்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். காரைக்குடி களனிவாசல் பகுதியில் உள்ள குருவிக்காரன் தெருவில் 150க்கும் மேற்பட்ட ஏழ்மையான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள இவர்களின் வீடுகளில் கழிவறை வசதிகள் கூட இல்லாததால் நகராட்சி சார்பில் கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் நாளடைவில் கழிவறை பழுதடைந்து பெண்கள் மற்றும் அப்பகுதியினர் திறந்த வழியில் இயற்கை வாதிகளை கழித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சேதமடைந்த கழிவறைகளை சீரமைத்து வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் ஒரு 100-150 குடியிருப்புகள் இருக்காங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இந்த 100-150 குடியிருப்புகள் வந்து தனித்தனி வீட்டில் வந்து பாத்ரூம் கிடையாது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பப்ளிக் பாத்ரூமை இங்கே கட்டினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் செயல்படுச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே கிடக்கு. பொதுவாக பெண்கள் வந்து இந்த காட்டுப்பகுதியில் போய் கழிப்பிடத்துக்கு அங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெண்கள் அங்கிட்டு போகிறதுனால இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை அங்கங்கே நடக்கிறதுனால பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த இது ஏற்படுகிறது. இதை உடனடியாக இந்த கழிவறையை கட்டி அல்ல கழிவறையை வந்து சுத்தப்படுத்தி அதற்கு போர் அமைச்சு தண்ணின்லாம் கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 100-150 குடும்பத்தை சேர்ந்த மக்கள் இதில் பயன்படுவாங்க.